ஹசரத் காஜா கரீம் நவாசருடைய தலைவாசல். ஜெய்ப்பூர் தாண்டி வந்த அஜ்மீர் நகரம் ஹசரத் காஜா கரீப் நவாஸ் முஹினுதீன் சிஷ்டி ரஹமத்துல்லா அலைஹி அவர்களின் தர்பார் ஷரீப். பாபாவுடைய தர்பாருக்கு வந்த கூட்டம், தினந்தோறும் இதே கூட்டத்தை எந்நேரமும் பார்க்கலாம், 2-3 மணி வரை. எல்லாம் தஸ்பி ஜபமணி மாலைகள். உருதுல நாங்கள் தஸ்பின்னுவோம், அல்லாஹ்வுடைய பேரை ஜபிக்கிறதுக்கு ஜபமணி மாலைகள். பாத்தியா செய்வதற்கு ஸ்வீட் கடை. இதெல்லாம் துணி கடைகள். அஜ்மீர் காஜா கரீப் நவாஸ் அவருடைய தர்பாரிலே 5 தலைவாசல்கள், ஒரு தலைவாசல் மீது 4 வாசல்கள் இருக்கின்றது. பாத்தியா செய்வதற்கு பூந்தி, பால்கோவா, வித விதமான பொருட்கள் கிடைக்கும். இங்கே அந்த வாங்கிட்டு போய் தர்பாரில் வச்சு பாத்தியா பண்ணிட்டு எல்லாருக்கும் பிரசாதமாக வந்து போகிறவங்க எடுத்துகிட்டு போவாங்க ஊர்களுக்கு. காஜா கரீப் நவாஸுடைய 2வது வாசல். காஜா கரீப் நவாஸ் பாபாவுடைய 3வது வாசல். ஹஜரத் காஜா கரீப் நவாஸ் பாபாவுடைய 4வது வாசலுக்கு செல்லும் வழி. நான்காவது வாசல் அஜ்மீர் பாபாவுடைய 5வது வாசலுக்கு செல்லக்கூடிய வழி. அஜ்மீர் பாபாவுடைய 5வது வாசல். உள்ளற தர்பார் இது. இதெல்லாம் மொத்தம் பாத்தியா செய்யக்கூடிய பொருட்கள்.
பெரிய பெரிய உண்டியல்கள், இந்த பணத்தெல்லாம் எடுத்துட்டு அரிசி பருப்பு சக்கரை எல்லாம் போட்டு இதில் பெரிய அளவில் தித்திப்பு சோறு செய்வாங்க. இதுதான் பார்க்குறது அடுப்பு, இதுக்குள்ளே தான் விறகு வைப்பாங்க. விறகு வச்சு அடுப்பு எரித்து இதில் வந்து தித்திப்பு சாப்பாடு செய்வாங்க. Thank you.